வேதத்திலே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலமே மிக சோதனையின் காலமாகவே இருந்தது. அந்த நாட்களிலே அவனிடத்திலே இருந்த நிறைய பொறுப்புகள் வந்து பறிக்கப்பட்டது. நிறைய பொறுப்புகளை பறித்தார்கள். அவன் வந்து ஒரு ஆசாரியனுடைய வீட்டிலே, தலைவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போ அந்த வேலையிலே அவனுக்கு ரொம்ப மனரம்யம் இருந்தது. அந்த வேலையை ரொம்ப உற்சாகமாய் முழு மனதோடு அந்த வீட்டில் செய்தான். ஆனால் வந்து திடீரென்று அந்த வேலை அவனிடத்திலிருந்து, அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டது. சரி, பரவாயில்ல அப்படின்னு நினச்சான். அதற்கு பிறகு அந்த வீடு அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ஒன்றொன்னா அவன் நிறைய இழந்தான். தன்னுடைய மதிப்பை இழந்தான். அந்த இடத்துல தன் குடியிருந்த இடத்தை இழந்தான். தன்னுடைய வஸ்திரத்தை இழந்தான். அந்த அந்த ஒரு காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவன் இழந்தது வந்து நிறைய இழந்துட்டான். ஒன்றுமே இல்லை அவனுடைய மிச்சம். அவனுக்கு சிறைச்சாலை தான் கிடைத்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் இழந்து போனதை தேவன் அடுத்த ஆண்டில் அவனுக்கு திரும்ப கட்டத்தான். அதனால் நான் நம்புகிறேன், ஒருவேளை இந்த இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி கூட்டத்தில் வந்திருக்கிற சிலர் உங்கள் மனதில் நீங்கள் சொல்லலாம், இந்த 2022 வருஷம் நான் நிறைய இழந்து போன ஒரு வருஷம் பாஸ்டர், நான் நிறைய இழந்துட்டேன். யோசேப்பு ஒரு ஆண்டில் எதெல்லாம் இழந்தானோ அதே போல் நான் எல்லாவற்றையும் இழந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் இழப்பதற்கு ஒரு காலம் உண்டானால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு வருஷம். ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. அந்த இழக்கிற காலம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் அது நிரந்தரமாய் ஆகாது. அது கண்டினியூவாக நம்ம இழந்துட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது அவனும் நிறைய இழந்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த காலத்தை முடிந்ததற்கு பிறகு கர்த்தரவனுக்கு ஒரு கொடுக்கிற காலத்தை கர்த்தர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நீங்கள் இழந்ததெல்லாம் கொடுக்கிற வருடமாய் மாறும். ஹல்லேலூயா. யோசேப்பனுடைய அந்த மகிமை திரும்பவும் அவனுக்கு வந்தது. அவன் இழந்த அந்த பேர் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவன் இழந்த அந்த இடத்தை விட பெரிய இடம் அவனுக்கு கிடைத்தது. அவன் இழந்த வேலையை விட பெரிய வேலை அவனுக்கு கிடைத்தது. அவன் இழந்த சம்பளத்தை விட பெரிய சம்பள உயர்வு கிடைத்தது. எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அப்ப நான் நம்புகிறேன், வருகிற ஆண்டு உங்களுக்கு எல்லாமே திரும்ப கர்த்தர் தருகிற ஒரு ஆண்டாய், கரங்களை தட்டும் போதே நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் இழந்ததை யோசேப்புக்கு திரும்ப கொடுத்த கர்த்தர் அந்த ஊழியத்தை கர்த்தர் மறுபடியும் உங்கள் கரங்களிலே கர்த்தர் தருவார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் உங்கள் கரங்களிலே தருவார். அந்த உயர்வை ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். 2023 ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் நாம் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாய், பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாய், கர்த்தர் மாற்றி தரும்படியாய் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நம்மை ஆராதிக்கிறதற்கு கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சிலர் துக்கமாக அப்படியே இருக்க வேண்டாம். அந்த கர்த்தர் சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே இந்த வருஷம் முழுக்க நான் வெறும் பாடு மட்டும்தானே பட்டேன், நான் எதை சொல்லி நன்றி சொல்லுவேன்? ஏன்னா பழைய வருட ஆராதனை அப்படின்றது நன்றி சொல்லுகிற ஆராதனை. நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், சொல்லி 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 ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினச்சி நினச்சி நன்றி சொல்லி தான் புது வருஷத்துக்குள்ளே போகணும். அப்போ சிலர் வந்து நான் என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், சோதனை எல்லாருக்கும் வருகிறது. அந்த சோதனையிலையும் நம்ம நிற்கிறது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய இறக்கம். ஆமேன். அதனால் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தையும் பார்த்து முடிவில் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டின பெரிய இறக்கம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்கறதற்கு ஒரு டைம் சொன்னால் கேட்பாங்க. நம்ம பிரச்சனையை ஒரு டைம் சொன்னால் கேட்பாங்க, இன்னொரு டைம் அழுதாக கேட்பாங்க. ஆனால் தொடர்ந்து நம்முடைய பிரச்சனையை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் இதான் வேலை, எப்போ வந்தாலும் சோக கதையை சொல்லிகிட்டே இருப்பாள்,
எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டே இருப்பார். அப்போ நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாத இந்த உலகத்துல நம்ம எப்ப கத்தர் சமூகத்துல போனாலும் ஒரு ஜப குறிப்போட தான் போவோம். ஆனா அப்பெல்லாம் நம்முடைய ஜபத்தை கேட்டு கத்தர் இன்று வரையிலையும் கிருபையாய் கத்தர் நமக்கு பதில் தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். அப்ப எல்லாரும் என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தையும் எனக்கு தந்தீங்க, முடிவையும் எனக்கு தந்தீங்க. ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உயிர் மட்டும் இருக்குமானால் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் சகலவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர கரங்களை தட்டும் போதே கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையிலே அருமையா இருந்திருக்கிறதுனாலே சகலமும் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் மட்டும் இருந்தால் போதுமானது, மற்ற எல்லாம் கர்த்தர் நமக்காய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆரம்பிக்கலாமா நம்ம ஜெபமன்ன ஜெபத்தோட கூட, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இனி யாரிடத்திலும் வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நான் நம்புறேன், நினைச்சு பார்த்தா கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஒருவேளை எழும்பி நிற்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சா, எழும்பி நின்று கொண்டு கர்த்தர் சமூகத்தில் தகப்பனே நீர் எங்களை நினைக்கிறதற்கு எம்மாத்திரம், கடந்த நாட்கள் முதல் இந்த நாள் வரையிலும் கிருபையா எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் கத்தாவே நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்களுக்கு ஜீவனை பாராட்டினதற்காக நன்றி, உம்மை மறுதளித்த போதிலும் நீர் எங்களை விட்டு கொடுக்காததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய முடிவிலே சந்தோஷப்பட காத்திருந்தார்கள், அவ்வளவுதான், இனி அவனுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்க யாராலும் முடியாது என்று எங்கள் நெற்றியிலே அடையாளத்தை போட்டார்கள். நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க, நீ எழும்புறது கடினம், நீ வாழ்றது கடினம், நீ திரும்ப எப்படி வர முடியும் பார்த்துக்கலாம். எத்தனையோ பேருடைய சவால்கள் எங்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவர்களை பார்த்து நீர் சவால் விட்டு என் பிள்ளைய நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைய நான் உயர்த்துவேன், என் பிள்ளைய நான் மகிமைப்படுத்துவேன், அதற்காகவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு பக்கபலமாய் கிருபையாய் அழகாய் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும் போது யாருமே எங்களுக்கு செவி சாய்க்காவிட்டாலும் நீர் எங்களுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி. அப்பா நாங்கள் கேட்டது மட்டுமல்ல ஆண்டவரே, கேட்காததையும் எங்களுக்காக நீர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களை எல்லாம் நாங்கள் கணக்கு வைக்கவே முடியாது ஆண்டவரே, அதற்கு நேரம் போதாது. செய்த காரியத்தை நாங்கள் எழுதினால் அது புத்தகம் போதாது ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நான் துயரத்தில் கூப்பிட்ட போது எனக்கு பதில் அனுப்பினது நீங்க தானே ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டினது நீங்க தானே ஆண்டவரே, உமக்கு நன்றி. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, குனிந்து தூக்கி பெரியவனாக்கி நீரே. சொல்லோ எனது விளக்கு ஏறிய செய்தே, இரவை பகலாக்கினே, எனது விளக்கு எனது விளக்கு ஏறிய செய்தே, இருளை பகலாக்கி
எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே, எப்போதும் மோமாக்கா என் ஜீவன் பிரியோர், எரிந்து கொண்டிருப்பே. ஹல்லேலூயா, என் ஜீவன் பிரியோவாரை இப்ப சொல்லுவோம், எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே, எப்போதுமே, எப்போதுமே உமாக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே எரிந்து கொண்டே. ஆமே. எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதா, நீதானையா இயேசுவே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதா, நீதானையா. தூயவ 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 தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. சொல்லு நீரொருவரே நல்லவர், ஆறுதல் நீதானையா. சொல்லுவோம் தூயவர் தூயவரே. ஆம், உம்முடைய ஒரு பலத்த பிரசன்னம் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே எங்கள் எல்லாருமே கிருபையாய் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தருடைய பெரிய மகிமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பதாக, காயப்பட்ட இருதயங்களை சந்திப்பதாக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை உயர்த்தி தூயவ தூயவரே, பாடும் பாடல் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடல் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாத. சொல்லுவோம் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதியுமாக்கே கனமுமாக்கே பூகளும் ஒருவர். சொல்லு முழுவலதோதியும் மேன்மையும் ஒருவருக்கே. உண்மைதானே,
உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மனிதர்களை பார்த்தோம், ஆனால் அவரை போல ஒருத்தருமே இல்லல்ல, ஒருத்தருமே இல்லல்ல. சொல்லுங்க அப்பா பார்த்து, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல நீர் எத்தனை நல்லவர், எத்தனை மாண்டவரே உண்மை ஐயா, ஒருவரும் உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். திரும்ப திரும்ப அப்பா பார்த்து சொல்லும், எத்தனை மனிதர்கள் நீ நல்லவ 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 அப்பா, ஒருவருமை போல நீரின்றி வாழ்வே இல்லை, நீரின்றி வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்மை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த வார்த்தை கர்த்தர் சமூகத்தில் போய் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமாக்கே மேன்மையும் ஒருவருக்கே கோடி நன்றி அப்பா. இந்த வருடத்தினுடைய துவக்கம் முதல் இந்த வருடத்தினுடைய முடிவு வரை உங்க கரம், உங்க பிரசன்னம், உங்களுடைய பெரிய தயவு எங்களோட இருந்ததற்காக நன்றி அப்பா. தண்ணீரை கடந்தோம், எங்க பலத்துல அல்லப்பா, உங்க பலத்துல. அக்னியெல்லாம் கடந்தோம், எங்க பலத்துல அல்லப்பா, உங்க பலத்துல. மனுஷங்க எங்க தலை மேல ஏறி நடந்து போனாங்க, ஆனாலும் நாங்க நிமிர்ந்து நின்றோம். அது எங்க பலத்தினால அல்ல, முழுக்க முழுக்க 2022 வருஷம் முழுக்க எங்க பலன் அல்ல, உம்முடைய பலனே எங்களை தாங்கிருச்சு. முடிஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சோம், ஆனா நீங்க ஒரு துவக்கத்தையே தந்தீங்கப்பா. நிற்போமா அப்படின்னு நினைச்சோம், ஆனா எங்க காலடிகளை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. எப்படி தாண்ட போறோம்னு நினைச்சோம், ஆனா உங்க கரத்தை பிடிச்சு நீங்க முன்னாடி நடந்து போய் 2022 வருஷத்தை எங்களுக்கு பல போராட்டங்களை தாண்டக்கூடிய பலத்தை தந்ததற்காக கரங்களை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பெரிய தயவு, ஆண்டவருடைய பெரிய தயவு, பெரிய தயவு, பெரிய தயவு. நிறைய பேர் எத்தனை வார்த்தைகளை சொன்னாங்க, இந்த வருஷம்தான் உனக்கு கடைசி, இந்த வருஷம்தான் உன் தலை கீழே விழப்போகுது, இந்த வருஷம்தான் நீ வெட்கப்பட்டு போற. எத்தனை வார்த்தை
மனுஷன் எங்களை முகத்தை பார்த்து வார்த்தைகளால பேச முடியாட்டா கூட நிறைய பேர் இருதயத்தில் அப்படிதான்ப்பா நினைச்சாங்க. ஆனா அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் நாங்க விழுந்து போகிற சூழ்நிலை வரும்போது எங்க கரத்தை பிடிச்சு தூக்கி பேதுருவை பார்த்து சொன்னது போல, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உனக்கு வந்திருக்கிற அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவேன் என்று எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்க பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதுமாக மறைக்கிறோம். நீர் எங்களோடு கூட இரும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் வேற எந்த நோக்கத்திலையும் இன்னைக்கு கூடி வரல, ஒன்றே ஒன்று மட்டும்தான் யோசிக்கிறோம், நீங்க வந்து எங்க கையை பிடிச்சு வா மகனே, உன் கூட 2023 நான் கூட வர்றேன், உன் கூட வர்ற மகளே, இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, இந்த ஒன்னே ஒன்றுக்காக மட்டும்தான் நாங்கள் காத்திருக்கிறோம், அதுக்காக தான் இந்த வருஷத்தில் முடிவில் வந்து துவக்கத்தில் உங்களோட துவங்கிறதுக்கு அந்த பிரசன்னம் இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. உங்கள் திருக்கரங்களில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல 2022 வருஷத்தினுடைய இந்த கடைசி ஆராதனையில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற திரளான ஜனங்களாகிய உங்களையும் இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டு எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, நம்முடைய ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிற கர்த்தர். நம்முடைய தேவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கிறது, அவர் பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. பாடையில போன வாலிபனை உயிரோட எழுப்பினவர் தான் என்னுடைய கர்த்தர். அதனால எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நிறுத்துவதற்கு என் ராஜா அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை, அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி அப்படி நினைப்பேன். இன்றைக்கு கூட இந்த பழைய வருட ஆராதனைக்கு வந்து தேவ சமூகத்தில் நிற்கும் போது அதை நான் நினைச்சேன். ஒரு நாள் 2004 வருடம் முடிந்து போவேன் என்று தான் நினைத்தேன். அவ்வளவுதான், நமக்கு லாஸ்ட் மினிட், கடைசி நேரம். அப்ப நான் வந்து பாவ அறிக்கை பண்ணினேன் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நான் செய்த தவறெல்லாம் மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் இங்கே செத்துட்டேன் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்ல, என்னை தகுதிப்படுத்துங்க, பரவாயில்ல, எனக்கு உலக வாழ்க்கை முடிஞ்சிட்டாலும் உங்கள் வாழ்க்கைக்காக ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அப்படி கிடையாது. நான் லாஸ்ட் மினிட் அப்படின்னு நினச்சேன், எனக்கு அது முடிவுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருக்கு அது முடிவா இல்லை, அது துவக்கமாக இருந்தது. ஆமேன். இன்றைக்கு நான் நீங்கள் நிறைய எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இது முடிவு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ரொம்ப களைத்து போய் சோர்ந்து போய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கூட வந்து நிற்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இது ஒரு வருஷத்தினுடைய துவக்கம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையினுடைய துவக்கமாய் கத்தர் மாற்றப்போகிறார். உங்கள் பிஸ்னஸினுடைய ஒரு துவக்கமாய் கத்தர் மாற்றப்போகிறார். உங்க குடும்பத்தினுடைய ஒரு துவக்கமாய் கத்தர் மாற்ற போகிறார். உங்க வருமானத்தினுடைய ஒரு துவக்கமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியே உற்சாகமா இருக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும். ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே எந்த இடத்துலையும் சாஞ்சிடக்கூடாது, அப்படியே தூக்கம் எல்லாம் இன்னைக்கு வந்துடவே கூடாது. ஆமேன். எப்போ முடிக்கிறோனோ அது வரைக்கும், இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்குறீங்களோ அந்த மாதிரி முடிக்கிற வரைக்கும் உட்காரணும். ஆமேன்.
நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா நானும் அப்படியே உங்களை அப்படியே ஜபத்துல நடத்திட்டே போவேன். இந்த வருஷத்துல முடிஞ்சு அடுத்த வருஷத்துல துவங்கும் போது கர்த்தர் சமூகத்துல உட்கார்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமேன். ஆதாமை நீங்க போய் கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில எதை நீ ரொம்ப தொலைச்ச, நீ எதை மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டா ஆதாம் ஒன்று சொல்லுவாரு, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என் கூட உலாவினதை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஏதேனிலே ஆதாம் வந்து ஆண்டவரோட உறவாடி கொண்டிருக்கும் போது அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த கஷ்டமுமே தெரில, அவன் வேர்வை சிந்தவே இல்லை, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சுமூகமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வந்ததற்கு பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, தன்னுடைய சரீரத்துல கஷ்டப்பட்டாரு, மனசுல கஷ்டப்பட்டாரு, தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய பிள்ளைகள். அப்ப அவர் என்னன்னு சொல்லுவாருன்னா, கத்த சமூகத்துல உட்கார்ந்தாதாயா எனக்கு பெரிய வெற்றி, அதனால இன்னைக்கு இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நீங்க தேவ சமூகத்துல உட்கார்றதே ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு வாயில வார்த்தை கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் இந்த இடத்துல ஆவியானவர் உலாவுகிறார். இந்த சத்தம் கேட்கப்படுகிற எல்லா இடத்துலயும் ஆவியானவர் உலாவுகிறார். நான் உங்க முகத்தை பார்க்கிறேனோ இல்லையோ, கர்த்தர் உங்க எல்லாருடைய முகத்தை பார்க்கிறார். முகத்தை மட்டும் இல்ல, இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோம். என் கருவை உம் கண்கள் கண்டது, என் உருவம் உம் பார்வையில் விழுந்தது, நான் யார் என்று நீர் அறிவீர், என்னை முற்றும் அறிந்திருக்கிறீர். அறிந்தவரே அறிந்தவரே, ரொம்ப அழகான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என் கருவை உம் கண்கள் கண்டதே, என் உருவம் உம் பார்வையில் விழுந்ததே, என் கருவை உம் கண்கள் கண்டதே, நான் யார் என்று நீர் அறிவி. ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி, நான் யார் என்று நீர் அறிவி. வாழ்நாள் எல்லாம் என்னை நடத்துவி என்னை நடத்துவே, கரங்களை தட்டி பாடுவோம், என்னை நடத்துவே என்னை நடத்துவே. நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் என்னை அறிவி, நடந்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் என்னை அறிவி, நடந்தாலும் படுத்தாலும் சூழ்ந்து இருக்கிறே, நினைவுகளை எல்லாம் அறிவி, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றே. பாடுவோ. நினைவுகளை எல்லாம் அறிவீ, என்னை முற்றும் அறிந்திருக்கின்றே. கரங்களை மேல தனி அறிந்தவரே, என்னை அறிந்தவரே. பாடுவோ. அறிந்தவரே, என்னை அறிந்தவரே, அறிந்தவரே என்னை அறிந்தவரே, அறிந்தவரே என்னை அறிந்தவரே. என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவீ, உம் கரத்தை என் மேல் வைக்கிறீ. என் நாவில் சொல் புறக்கு முன்னே அறிவீ, உம் காரத்தை அப்பா உந்தன் அன்பை எண்ணி வியக்கின்றே, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே,
அப்பாவும் தன் அன்பை எண்ணி வியக்கின்றேன். சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், பாடுவோம் உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே. திரும்ப திரும்ப சொல்லுவோம் உம் சமூகமே வேண்டும் தேவனே, உம் சமூகமே வேண்டும் தேவனே. நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறேன். என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர், தாயின் கயிற்றில் என்னை காத்துட்டீர். என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர், தாயின் கருவில் என்னை காத்துட்டீர். அதிசயமா என்னை உண்டாக்கி நீ, அதிசயமா என்னை உண்டாக்கி நீ. கருவை உன் கண்கள் கண்டதே, நுருவம் உன் பார்வையில் விழுந்ததே. என் கருவை உன் கண்கள் கண்டதே, என் நுருவம் உன் பார்வை. இப்ப சொல்லுவோம் நான் யாரன், நான் யாரென்று நீர் அறிவி. வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி அப்பனே, நான் யாரென்று நீர் அறிவி. வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி, கரங்களை மேல தட்டி நடத்துவி, என்னை நடத்துவி. இதுவரையிலும் என்னை நடத்தினவர், இதுவரையிலும் என் கரத்தை பிடித்து நடத்தினவர், இனியும் அவர் என்னை நடத்துவார். விசுவாசத்தோடு கரங்களை மேல தட்டி ஆண்டவரே என்ன நீர் நடத்துவீர். மகா வறட்சியான காலமாயிருந்தாலும் என் இயேசு என்னை நடத்துவார். வருகிற ஆண்டிலே என்னை நடத்துவார், என்னை அதிசயமாய் என்னை கத்த நடத்துவீர். கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலிலே எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான வரி என்ன அப்படின்னா, தாயின் கருவில் என்னை காத்துட்டேன். எங்க ஆண்டவர் காத்தாராமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து ஒரு மனிதனை சரி பண்றதற்கு எந்தெந்த இடத்துலயோ எங்கெங்கயோ டச் பண்ணாலும், ஆனா தாயின் கருவில் இருக்கிற ஒரு குழந்தைய கர்த்தரை தவிர வேற யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா பாதுகாக்கவே முடியாது. ஒருவேளை வயிற்றில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து டாக்டர் வந்து அந்த துடிப்பு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் மாதம் டெஸ்ட் பண்ணும்போது நல்ல குழந்தையினுடைய துடிப்பு இருக்குது, செக் பண்ணுறீங்களா? அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு அதை போட்டு கூட காமிப்பாங்க, அந்த சவுண்டு கேட்குது பாருங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஒருவேளை அந்த துடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, இல்லை நின்றுச்சு அப்படின்னு சொன்னால், டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா? இல்லைம்மா, வெளியில் இருந்தால் கூட ஏதாவது பண்ணிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைய எதுவுமே செய்ய முடியாது. அதனுடைய கை கால் வளர பண்ணுறதுக்கு என்ன உதவும் என்ன பண்ண முடியாது. ஆனால் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு இடத்துல இருந்தே கர்த்தர் உங்களை காப்பாற்றி தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? அது யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத இடம், யாருமே பத்திரப்படுத்த முடியாத இடம். அந்த இடத்திலிருந்தே ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இதுவரையிலும் நடத்துவாரானால், எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ள போனாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம், அங்கேயும் தேவனுடைய தயவு, அங்கேயும் தேவனுடைய இரக்கம் நமக்காக காத்திருக்கும். அவர் நமக்காக இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில்
படுத்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் அறிவீர். என்னை முற்றும் அறிந்திருக்கிறீர். அறிந்தவரே அறிந்தவரே. அப்போ அந்த பாடலை பாட பாட உங்களுக்குள்ள ஒரு பிரசன்னம் வரட்டும். நான் நம்புறேன், நீங்கள் நிறைய பேர் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வெளி தோற்றது மாதிரி உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாரையும் தனித்தனியாய் கர்த்தர் அறிந்திருக்கிறா. தனித்தனியாக கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது சேர்த்தல்ல, கர்த்தர் தனித்தனியாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசை கூட அந்த பாடனுடைய வரிகளை கரங்களை தட்டி பாடி, ஹாலேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். மேல இருக்கிறவங்க கூட ஒரே மாலை கரங்களை தட்டி என் வானத்துக்கு ஏறினால் அங்கே பாதாளத்தில் படுத்தால் ஏறினாலும் அங்கே இருக்கிறேன். படுத்தாலும் என் உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர். தாயின் கருவில் என்னை காத்துட்டீர். அப்பனே உள்ளத்தை எல்லாம் நீர் அறிவீர். தாயின் கருவில் என்னை காத்துட்டி அதிசயமாய் அதிசயமாய் என்னை உண்டாக்கினி. அதிசயமாய் என்னை உண்டாக்கினி. சொல்லுவோ அதிசயமாய் உண்டாக்கினி அப்பா. அதிசயமாய் என்னை உண்டாக்கினி. தாயின் கருவில் என்னை காத்துட்டே. சொல்லுவோ தாயும் கருவில் என்னை காத்துட்டே. அதிசயமா ஸ்பெஷல். நன்றி ஆண்டவரே, என்னை உண்டாக்கி நீ. அதிசயமா கருவை உம் கண்கள் கண்டதே. என்னொருவாம் பார்வையில் விழுந்தது. ஓ என் கருவை என்னொருவாம் பார்வையில் நான் யாரென்று நான் யாரென்று நீர் அறிவி. வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவி இயேசுவே. ஹாலேலூயா. என்னை நடத்துவி கரங்களை மேல தட்டி நடத்துவி. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க பிரதர் சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க. சொல்லிக்கொண்டே நீ நடத்துவீரப்பா. என்ன நீ நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. நீரே என்ன நடத்துவ. மகா வறட்சியான காலமா இருந்தால் என்ன நீ நடத்துவீர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்ன நீ நடத்துவே. நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த பாதையில நான் தனியா நின்னாலும் என் கூட நீர் இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் நம்புறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க தனியா நிக்கிறது மாதிரி எனக்கு அந்த கரையை தாண்டதுக்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர். நான் நம்பி இருந்த, எனக்கு ஆதரவா இருந்த, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்த,
என் கண்ணை திறந்தா அவங்க மட்டும்தான் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் என் காலடி எடுத்து வச்சேன். அவங்க தான் என்ன நடத்தினாங்க, அவங்க தான் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. சோர்ந்து போகும்போது அவங்க தான் என்ன தட்டி கொடுத்தாங்க. நான் அவங்கள பார்த்து 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 பார்த்தே நான் முன்னேறினேன். இல்ல அந்த வருமானத்தை பார்த்து பார்த்து அந்த வேலையை பார்த்து பார்த்தே நான் முன்னேறினேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த வருஷத்தினுடைய கடைசியில நான் ஒரு தனியா நிக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் எப்படி நடக்க போறேன், நான் எப்படி தாண்ட போறேன். ஆனா அப்படி இருதயத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை நடத்துவே. அந்த நபர் இருந்த இடத்துல இயேசு உங்களுக்காக இருப்பார். ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார், மகளே இதுவரையிலும் உன்னை நடத்தினது மனுஷ புயம், இதுவரையிலும் மகனே உன்னை நடத்தினது மனுஷன், ஆனா இனி உன்னை நடத்த போறது மனுஷன் அல்ல, இனி நடத்த போகிறது வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ராஜாதி ராஜாவாகிய மகா பெரிய தேவனாகிய அக்னியை தன்னுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கிற, ஆற்றை கடக்கிற, கடலை கடக்கிற, திரண்ட தண்ணீர்களை கடக்கிற மகா பெரிய சர்வ ஞானி ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் வாக்கு கொடுக்கிறார், நானே உன்னை நடத்துவேன். நம்பி கரங்களை தட்டுகிற ஒவ்வொருவருக்கும் இதோ கர்த்தர் கரத்தை பிடிக்கிறார். இனி உன் பலன் அல்ல, இனி உன் பலன் அல்ல, உன் பலத்தினாலே சாதித்தது கொஞ்சம், உன் பலத்தினாலே தாண்டினது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எலியாவை போல நிறைய பேருக்கு வார்த்தையை கொடுத்து, கர்த்தர் தட்டி கொடுத்து இப்ப வாக்கு கொடுக்கிறார், இனி நடக்க போகிறது என் பலனால் நீ நடக்க போகிறாய், என் பலனால் நடக்கும் போது நீ யோர்தானை கடந்து போவாய். ஹல்லேலூயா. நடத்துவீ என்னை, நடத்துவே சொல்லுங்க பாவா பார்த்து விசுவாசிக்க விசுவாசிக்க நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். சத்தமா சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, அப்பா அப்பா பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை நடத்துவே, என் பிள்ளைய நீங்க நடத்த போகிறதற்காக நான், என் வேலையை நீங்க நடத்த போகிறதற்காக என்னை நடத்து. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர். சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டமே எழுமினாலும், என்னோடு கூட இருக்கிறதை அவர் நிரூபித்து அவர் நடத்த போகிறார். ஆமென். எல்லாருடைய கரங்களையும் தட்டி வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அம்மா உன் சத்ருக்கள் எழும்பினாலும் என் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும் உனக்கு விரோதமா என் சத்ருக்கள் எழும்பினாலும் என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா நிரூபித்து நடத்துவா Hallelujah 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 Karangalai yetti solu Hallelujah நியாயங்கள் மறைக்கப்பட்டு எனக்கு அநியாயம் நேர்ந்தாலும் வீணான பழியை சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும் என்னுடைய நியாயத்தை நிறுத்துகிற ஒரு கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு நல்ல தேவன் நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும் வீணான பழி சுமத்தி என்னை இழிவாக பேசினாலும் நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு நேர்ந்தாலும் வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும் நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவா நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவா பகலை போல் வெளிச்சமாக்குவா இப்ப சொல்லுவோம் ஹல்லேலூயா சத்தமா வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்து போ வெட்கப்பட்டு போவதில்லை இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரும் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவது ஓ ஹல்லேலூயா 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 கையை பிடிச்சு சொல்லுங்க நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ரொம்ப அழகான ஒரு பாடல் சில நேரங்களிலே நம்மை பார்த்து மற்றவங்க கேட்கிற வார்த்தை உன் தேவன் எங்கே உங்க ஆண்டவர் எங்க உங்க ஆண்டவர் வந்து உங்க கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அவனு நடக்கிறது மாதிரி தான் உனக்கு நடக்குது ஆனா நான் நம்புறேன் என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினாலும் ஒரு நாள் கர்த்தர் என் கூட இருக்கிறத என்ன பண்ணுவாராம் ஆமென் ஹல்லேலூயா
ஈசாக்க வந்து என்னை விட்டு போயிரு, என் கூட இருக்க, எங்க கூட நீ இருக்கக்கூடாது, நீ எங்கேயாவது கண்ணு காணாத தூரமா போயிரு அப்படின்னு துரத்தும் போது, நான் நம்புறேன் அவனுக்காக பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, யாருமே பேசல. இல்லை அவன் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, ஏன் அவனை இந்த மாதிரி துரத்துறீங்க, அவங்க யாருக்கு பிரச்சனை பண்றான், அவன் வேலை உண்டு, அவன் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறானே, நீங்க ஏன் அப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் வந்து யாருமே பேசல. அவனை வந்து ஒரு தனி காட்டில் விட்டுட்டாங்க. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்காக பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்முடைய பிரச்சனையை எடுத்து சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் நம்புறேன் ஒரு நாள் ஈசாக்க பகைச்சவங்களும் வெறுத்தவங்களும் வந்து உன்னை கண்டுபிடிச்சோம், என்ன அப்படின்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறத. ஆமே, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நிச்சயமா நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறதை நிச்சயம் பார்க்கலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா, நம்புறீங்களா இல்லையா? நான் நினைப்பேன் 2009 வருஷம் இதே தெருவில் நடந்து போகும்போது அப்படியே ஏதாவது கண்ணாடியை உடைச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, திட்டுனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, கெட்ட வார்த்தை பேசினா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் கேட்க வந்தா கூட, வேணாம் பிரதர் கேட்க வேணாம் பிரதர், இது ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணிட போறாங்க பிரதர், வேண்டாம் பிரதர், அந்த நாளெல்லாம் நான் நினைச்சு பார்க்கறேன். ஆனா இன்று அந்நியர் புரத்தியான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவரோட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இல்லனா வளர முடியாது, கர்த்தர் இல்லனா உயர முடியாது. நான் நம்புறேன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்களை பார்த்து நிறைய பேர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும், அப்பொழுது உன் சொந்தக்காரர்கள் வந்து சொல்லுவார்கள் உன் கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும், அப்பொழுது சொல்லுவார்கள் கர்த்தர் உன் கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி இந்த பாட்டை பாட போறேன், என்னன்னா, உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்ருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். அந்த ஏரியால அந்த ஒரு அம்மா மட்டும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, அந்த அம்மாவை கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்க. ஆமேன். ஆராதனைக்கு எல்லாம் ரொம்ப கவனமா, எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஆமாம், இங்கே வந்தது நோக்கம் என்ன கேட்கல, சத்தமா ஃபோன் பேசவா இல்லை பக்கத்தில் பேசவா, ஒரு புதிய வருஷத்தில் எப்படியாவது ஆண்டவரை கையில் பிடிச்சிட்டு, அந்த நோக்கம் தானே நமக்கு. அப்போ என்ன ஃபோன் பெருசு, அப்போ என்ன சொந்த வர்றவங்க வரட்டும் பின்னாடி, ஏன் அவங்க சீக்கிரம் வரல, அவங்களுக்கு இங்கே உட்காந்து இடம் தேடிட்டு கூடாது. ஆமாம், இடம் பிடிச்சி வச்சுக்கிறான் வாங்க அப்படின்னு, அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டே வரணும். அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மனமாக ஒரே கான்செப்ட், கத்தரை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, ஒருவேளை அங்கே இடம் இல்லைன்னா அந்த பக்கம் அப்படி சுற்றி இப்படி வந்து விட்டுருங்க, இங்கே நிறைய பேர் பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இந்த வரியை நம்ம பாட போகிறோம், பக்கத்தில் இருக்கிற சோர்ந்து போய் வந்திருக்கிற எல்லாருமே திடன் கொள்ளணும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உன் கூட உன் சத்துருக்களை உனக்கு விரதமாக எழும்பினாலும், உன் கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்க போறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமே, நீங்க கைகளை தட்டுற சத்தம் பரலோகம் அங்கீகரிக்கட்டும். ஹல்லேலூயா. தேவன் எங்கே என்று பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு விரோதமா உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா உன் சத்ருக்கள் எழும்பினார். இப்ப சொல்லுங்க,
உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். நிரூபித்து நடத்துவார். இப்ப கையால ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போல் சகல இடங்களிலேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இப்பொழுது அந்த சரீரத்தை தொடட்டும், மகிமை தொடட்டும். சொல்லிக்கொண்டே நிறைய பேர் கைய கொடுக்காத பார்த்தா நீங்க சத்ருவா இருப்பீங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. அப்படிதான் இருக்கா? இல்ல இல்ல, பக்கம் கண்டிப்பா சத்ருவும் சத்ருவும் பக்கத்துல உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு நல்ல உற்சாகமா கைய கொடுத்து, பிரதர் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, பிரதர் சிஸ்டர் ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, சிஸ்டர் நீங்க ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க? எல்லாம் கொஞ்ச காலம் தான். வேதம் சொல்லுது கொஞ்ச காலம் உபத்திரவப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், இந்த உலகமும் சந்தோஷப்படும். ஆனாலும் நமக்கு நம்ம ஆண்டவரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, அடிக்கடி ஒன்று சேர்த்துக்குவார், என்னது? ஆனாலும். ஆனாலும், இந்த ஆனாலும் அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வராது, இது உருப்படாது, இது பண்ணாது, முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்ற, ஆனாலும் உங்கள் துக்கம். இப்போ உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கலாம், நிறைய காரியம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் நீ குறைஞ்சு போயிட்டியா, ஆனாலும் நீ விழுந்து போயிட்டியா, ஆனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிற. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பக்கத்துல இப்ப கையை பிடிச்சி திரும்பி ஒரு டைம் கூட பாட போறோம். என்ன அப்படின்னா, உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தால் உனக்கு விரோதமா பெரிய சத்ரு எழும்பினார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் எழும்பினாலும் உங்களை என்னை அசைக்கிறதுக்கு முடியுமா? கேட்கல, நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. நம்மோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். எல்லாமே கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த லீபனோன் ஹல்லேலூயா பெரிய அடர்ந்த காடாக மாறும். ஆமென். இந்த கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்றது ஒரு விதை கர்த்த ரத்தனபுரியில விதைச்சிட்டாரு. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குது, இது பெரிய ஆலமரமா வளரும். அது இந்த பட்டணத்திற்கே சாட்சியாய் மாறும், இந்த தேசத்திற்கே பிரயோஜனமா இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு விதை. கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை மட்டும் ஒரு ஸ்பெஷல் விதையா தெரிஞ்செடுத்தாரு. அவர் கையில எடுத்து நட்டாரு. அவரே நீர் பாய்ச்சுவார், அவரே வளர்த்துவார், அவரே கனி கொடுக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நாங்க நம்புறோம். கரங்களை தட்டும் போதே ஒரு மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தால் உனக்கு விரோதமா சத்ருக்கள் எழும்பினால் பாடு சொல்லுங்க. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தால் உனக்கு விரோதமா உன் சத்ருக்கள் எழும்பினா. இப்ப சொல்லுங்க, உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். உங்களோடு கூட இருப்பதை நிரூபித்து பக்கத்துல கைய
கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னோடு உன் கூட நிரூபித்து நடத்துவா. நம்புறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் காரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் காரத்தை என்னை கைவிடவே அவரின் நேசம் எனது இன்பம் அவருவே அவரின் நேசம் எனது அவர் என் இயேசு நல்லவா என் இயேசு வல்லவா என் இயேசு பெரியவா சொல்லு நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, ஆனால் கர்த்தர் என்னை தோளிலே தூக்கி சுமந்தார். அவருடைய அன்பை நான் மறப்பதே இல்லை. Oh hallelujah, praise the Lord. நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்றை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் அன்பை மறப்பேனோ, என் இயேசு நல்லவா என் இயேசு வல்லவா என் இயேசு என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே, என் கால்கள் சறுக்கும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர் என் இயேசு என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு நீ நல்லவர் அப்பா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் காரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை.
உண்மைதானே. என் காரத்தை பிடித்த நாள் என்னை கைவிடவே அவரின் நேசம் எனது பிரியம் அவர் போற்றுவே அவரின் நேசம் எனது அவனாம் இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம் என் இயேசு நல்லவர். சத்தமா சத்தமா இயேசுவே இயேசுவே சத்தமா உண்மையா அப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு நல்லவ என் இயேசு எனக்கு நல்லவ. என் கரத்தை பிடிச்ச நாள் முதல் அவர் என்ன கைவிடவே இல்லை என்ன கைவிடவே இல்ல என்ன கைவிடவே இல்ல. ஹல்லேலூயா.